திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகி மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே புங்கம்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வரும் திமுகவை சேர்ந்த தேவகி கோபால் என்பவர் அவரது ஆதரவாளர்களுடன் தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகி சுரேஷ் என்பவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.